ஹாய். ஸோ இந்த சம்மர் ஒர்க் அவுட் பண்ணலாம். நம்ம ரெண்டு பேரை பார்த்தோம், ரெண்டு விதமான ஒரு டிஸ்கஷனை நம்ம வச்சோம். சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் எக்ஸ் அப்படின்னு ஒரு டிஸ்கஷனை வச்சோம். தென் சைன் ஆஃப் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். இது இந்த சைனு இந்த எக்ஸ் வந்து யார் கூட இருக்காங்க பாருங்கள், சைன் இன்வர்ஸ் கூட இருக்காங்க. இந்த எக்ஸ் யார் கூட இருக்காங்க பாருங்கள், சைன் கூட இருக்காங்க. இந்த ரெண்டு எக்ஸுக்கும் வேறு வேறு அர்த்தம் உண்டு. கண்டிப்பாக நான் சொல்லுவேன், இந்த எக்ஸ் வந்து பிலாங்ஸ் டு தி க்ளோஸ்ட் இன்டர்வல் -1, 1, பிகாஸ் ஐ நோ தி டொமைன் ஆஃப் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். ஓகே, அதனால் அதை பற்றி எனக்கு தெரியும். ஸோ இப்படி தான் இதனுடைய வேல்யூ இருந்துச்சு. இப்படி இருந்ததுன்னா இதனுடைய ஆன்சர் வந்து எக்ஸ் தான். இதனுடைய ஆன்சர் வந்து எக்ஸ் தான். ஓகேவா? அது வந்து ஒரே ஒரு இது. இதுக்கு கர்வ் கூட நம்ம வரைஞ்சோம். அண்ட் இட் லைஸ் தியர். இப்படி தான் இருந்துச்சு, சிம்பிளாக முடிஞ்சு போச்சு. பட் திஸ் இஸ் தி, அதுதான் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அது ரொம்ப பெருசாக நம்ம வரைஞ்சிக்கிட்டே போனது. அது எப்படி எனக்கு கரெக்டாக ஞாபகம் இருக்குன்னா, ஐ நோ தி டொமைன் ஆஃப் திஸ் சைன். அதை பற்றி எனக்கு தெரியும், அதனால தான். ஆனால் உங்கள் புக்கில் கொடுத்ததுக்காக நான், உங்கள் புக்கில் கொடுத்ததுக்கு மட்டும் நான் வரேன். இதுக்கு ஒரு சமயத்தில் எக்ஸ்னு ஆன்சர் கிடைக்குது, ஒரு சமயத்தில் பை மைனஸ் எக்ஸ்னு ஆன்சர் கிடைக்குது. எஸ் பை மைனஸ் எக்ஸ். ஆட் பை ஃபஸ்ட்டு வந்துடும், மைனஸ் எக்ஸ். இங்கே ரெட்டை பை வருதுனாக்கா எக்ஸ் மைனஸ் 2π அப்படின்னு வர ஆரம்பிச்சிடும். இது எந்த இன்டர்வலில் நடக்கும் அப்படின்னா, வென் எக்ஸ் பிலாங்ஸ் டு தி க்ளோஸ்ட் இன்டர்வல் -π/2, +π/2. ஓகே, கேன் யூ ரிமெம்பர் தட்? ஸோ திஸ் இஸ் தட் இன்டர்வல். This is -π/2 and this is +π/2. இதை மாதிரி இருக்கும். அடுத்த இன்டர்வலில் அது இப்படி போகும்போது இது ஜீரோவில் வெட்டியிருக்கும், இது பையில் வெட்டியிருக்கும். அண்ட் திஸ் இஸ் பை மைனஸ் எக்ஸ், ரைட்? என்னால் அதை கிராஸ் பண்ணிக்க முடியுது. அப்போ இது பை மைனஸ், இது எங்கே நடக்கும் அப்படின்னா, இது வந்து 3π/2 வரலையும் நடக்கும். ஆனால் நீங்கள் அதுக்கப்புறமும் கர்வ் அனலைஸ் பண்ணி வைங்க, அது ரொம்ப தேவைப்படும். இங்கே வந்து இஃப் எக்ஸ் பிலாங்ஸ் டு திஸ் க்ளோஸ்ட் இன்டர்வல் π/2, 3π/2. ஓகே, π/2, 3π/2. ஸோ இந்த இன்டர்வலில் இருக்கும்போது இவரை பற்றி இப்போ க்வெஸ்சன் இல்லை. ஸோ இவரை பற்றி க்வெஸ்சன் இல்லை. இங்கே கொடுத்துருக்கிற க்வெஸ்சன்ஸ் எல்லாமே இப்படி தான் இருக்குது. இப்போ நீங்கள் இங்கே கொடுத்துருக்குற இந்த உள்ளார கொடுத்துருக்குற ஆங்கிள் அப்படின்னு நான் பேசினா அது அவ்வளோ அழகாக இருக்காது. ரேடியன் அப்படின்னு பேசலாம். இட்ஸ் எ ரியல் நம்பர். ஓகே, ஸோ இது வந்து ரியல் நம்பர். இந்த -π/3 நம்பர் வந்து எந்த இன்டர்வல்குள்ளார இருக்குது அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். 5π/6. உங்கள் புக்கில் கொடுத்தது நோட்ஸ் இதுதான்றதால க்வெஸ்சன்ஸ் வந்து அப்பியரிங் வந்து அந்த மாதிரி இருக்குது. ஆனால் இந்த இன்டர்வலை தாண்டியோ இதுக்கு முன்னாடியோ போனால் நம்ம குழம்பிடுவோம். அந்த மாதிரியான சம்மர் ரெண்டு எக்ஸஸ் தள்ளி ஃபிட் பண்ணியிருக்காங்க, அங்கே நம்ம வேறு மாதிரி அதை ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த க்வெஸ்சனுக்கு ஆன்சர் பண்ணுவோம். ஸோ சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் ஆஃப் -π/3. ஓகே, இதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணுவோம். This minus pi by 3 lies here. இது உள்ளார தான் இருக்கும். -π/3 என்ன அர்த்தம்? அது வந்து டிகிரியாக மாற்றினீங்கன்னா வேறு ஆஸ்பெக்டில் நம்ம யோசிக்கலாம். இதுக்குள்ளார தான் இருக்கும் இல்லையா? -π/3 இதுக்குள்ளார இருக்கும். இது -90°, இது +90°, இது -60°. கண்டிப்பாக அது உள்ளார இருக்கும்ல. டிகிரின்னு நான் பேசவே கூடாது அதை. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம அடுத்து என்ன செய்யலாம் பாருங்கள். கவனி, வி நோ தட் யூ ரைட் திஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் எக்ஸ். வெளியே இன்வர்ஸ் பண்ணணுமா உள்ளே இன்வர்ஸ் பண்ணணுமான்ற குழப்பம் வரக்கூடாது. அந்த மாதிரி ஒரு குழப்பம் உனக்கு வருது அப்படின்னா உனக்கு சைனுடைய டொமைனை பற்றி நாலேஜ் இல்லைன்னு அர்த்தம். சைனுடைய டொமைனை பற்றி நாலேஜ் இல்லைன்னு அர்த்தம். ஓகேவா? இதனுடைய ஆன்சர் வந்து எக்ஸாகவே இருக்கும். இஃப் திஸ் எக்ஸ் பிலாங்ஸ் டு திஸ் இன்டர்வல் க்ளோஸ்ட் இன்டர்வல் -π/2, +π/2. நான் இப்போ எழுதும்போது உங்களுக்கு இதுக்கு முன்னாடி நடந்தது எல்லாமே புரிஞ்சுதுன்னா எந்த விதமான டவுட்டும் வராது. இதை எழுதுறது உங்களுக்கு கேஷுவலாக புரிய ஆரம்பிக்கும். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், சைன் இன்வர்ஸ் ஆஃப் -π/3 ஆன்சர் எழுதணும். இந்த -π/3 வந்து, சாரி, -π/3, இட் பிலாங்ஸ் டு தி க்ளோஸ்ட் இன்டர்வல் -π/2, +π/2. இஃப் திஸ் இஸ், சின்ஸ் திஸ் இஸ் பிலாங் டு திஸ் இன்டர்வல், ஐ கேன் ரைட் திஸ் ஆஸ் -π/3. திஸ் இது வந்து ரொம்ப சிம்பிளாக மாறி போச்சு. இதை கண்டுபிடிக்கலாம், வேறு ஏதாச்சும் ஒரு வழியில் போடலாம், பட் திஸ் இஸ் த சிம்பிளஸ்ட் வே டு டூ. ஓகே, ஸோ அடுத்தது செகண்ட் சம் போடலாம். செகண்ட் சம் வந்து பாருங்கள், சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் ஆஃப் 5π/6. ஓகே, 5π/6 30°, ரைட்? இது 30°. 30°-ஐ 5-ஆல் பெருக்குனீங்கன்னா என்ன வந்துடும்?
30 into 5 is 150 degree, okay? 150 degree inge irukuma, idu 90. 150 degree na inge irukum. Appo nalla nam ezhudalam paaru. We know that you write that formula. Appo sin inverse of sin x is equal to pi minus x if x belongs to, if this x belongs to the closed interval pi by 2 comma 3 pi by 2. இதில் நிறைய குழப்பம் வர ஆரம்பிக்கும். எப்போ ஆரம்பிக்கும்னா, இப்போ நம்ம சைனை பற்றி மட்டும் பேசிகிட்டு இருக்கோம், காசையும் பற்றி பேசிட்டு டேனையும் பற்றி கொசிகன் சீக்கன் காட்டு எல்லா ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸை பற்றியும் படிச்சுட்ட பிறகு அப்போ நம்ம கடைசியாக ஒரு கன்க்ளூஷனுக்கு வரும்போது மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தும். அப்பயும் நம்ம கிளாரிட்டியாக இருக்கணும். ரொம்ப ஆழமாக இதை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிருங்க. ஓகே, அப்போது சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் எக்ஸ் ஈக்குவல் டு, சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் எக்ஸ் ஈக்குவல் டு, எனக்கு இப்போ மைண்டில் அதுதான் காசை பற்றி டக்கு டக்குன்னு யோசிக்க தோணுது. ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன செய்கிறோம் பாருங்கள், இந்த இடத்துல இருக்கிற சாரி இவங்க என்ன கொடுத்துருக்காங்க, 5π/6. திஸ் 5π/6 பிலாங்ஸ் டு தி க்ளோஸ்ட் இன்டர்வல் பை பை 2 கமா 3π/2, ரைட்? அப்போனா இதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா, பை மைனஸ் இந்த பிளேஸ் ஆஃப் எக்ஸ் லெட்டர் சப்ஸ்டியூட் திஸ் 5π/6. இப்போ 6 இஸ் தி எல்சியம், யூ வில் கெட் 6π minus 5π. And either if you subtract this, you will get pi by 6. See, இப்போ நல்லா கவனிங்களா, இதுக்கு கிடைக்கிற ஆன்சரை பாருங்களேன். இது இது சைன் இன்வர்ஸ் ஆஃப் இது உள்ள இது இது இன்னொரு விஷயம் பாருங்கள், நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சர்ஸ் எல்லாமே இதில் நான் இன்னொரு விஷயத்த சொல்லணும், இதை மறந்துடக்கூடாது. இதை சைன் இன்வர்ஸ் ஆஃப் இது உள்ளார இருக்கிற வேல்யூவை நீங்கள் இதை விட்டுருங்க. சைன் எக்ஸ், இப்போது சைன் இன்வர்ஸ்னு போட்டு இங்கே சைன் எக்ஸ்னு இருக்குது, சைன் எக்ஸோடைய சைன் இன்வர்ஸ்னு இருக்குது, இங்கே சைன் எக்ஸ்னு இருக்குது. இப்போ இந்த சைன் எக்ஸோடைய வேல்யூ என்னவாக இருக்கணும், லிசன் கேர்ஃபுல்லி, சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்னா எக்ஸோடைய வேல்யூ வந்து மைனஸ் ஒன்னுலேருந்து ப்ளஸ் ஒன் வரலையும் தானே இருக்கணும். அப்போனா இந்த இடத்துல இங்கே பாருங்களேன், இதை பாருங்களேன், சைன் இங்கே எக்ஸ் இல்லை, எக்ஸுக்கு பதில் என்ன இருக்குது, சைன் எக்ஸ்னு இருக்குது. சைன் எக்ஸ் பிலாங்ஸ் டு தி க்ளோஸ்ட் இன்டர்வல் -1, 1, கரெக்ட் தானா? தப்பா? சைனோடைய வேல்யூ, சைன் எக்ஸோடைய வேல்யூ வந்து அதிகபட்சமாக ப்ளஸ் ஒன் வரலையும் இருக்கும், குறைஞ்சபட்சம் -1 வரலையும் இருக்கும். ஆமாம்ல, இங்கே எக்ஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான். ஓகே, இதுக்கு கிடைக்கிற ஆன்சர் அதாவது ஒய், ஒய் எப்படி இருக்கணும், ஒய் ஷுட் பிலாங்ஸ் டு தி -5/2, +5/2. வர்ற ஆன்சர் வந்து எப்படி இருக்கணும், -5/2 +5/2, சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸுக்கு. அதே மாதிரி தான் சைன் இன்வர்ஸ் ஆஃப் சம்திங், இங்கே வர்ற ஆன்சர்ஸ் இந்த 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 ஆன்சர் வந்து வர்ற ஆன்சர் வந்து இதுக்குள்ளார இருக்கணும். இந்த ஆன்சர் இங்கே வர்ற அந்த பை மைனஸ் எக்ஸும் இந்த இன்டர்வல்குள்ளாரே தான் இருக்கணும், மைனஸ். ஏன்னா சைன் இன்வர்ஸ், சைன் இன்வர்ஸோடைய ரேஞ்ச் வந்து -5/2 to +5/2. பை மைனஸ் எக்ஸ் வந்து இந்த இன்டர்வல்குள்ளார தான் இருக்கும். ஓகே, பை மைனஸ் எக்ஸ் கூட வர்ற ஆன்சர் இந்த இன்டர்வல்குள்ளார தான் இருக்கும். நீங்கள் வர ஆன்சர் செக் பண்ணி பாருங்கள், பை பை சிக்ஸ். இந்த வர ஆன்சர் எது உள்ளார இருக்கு பாரு, இட் பிலாங்ஸ் டு தி க்ளோஸ்ட் இன்டர்வல் -5/2 comma +5/2. இதுக்கு வர ஆன்சரும், ஏன்னா இங்கே சைன் இன்வர்ஸ்னு இருக்குது. இங்கே இதுக்கு முன்னாடி வந்த சம்மில் இருந்திருக்க ஆன்சர் அதையும் எழுதுங்க. -5/3 ஆன்சர் எதுக்குள்ளார இருக்கும் அப்படின்னாக்கா, எஸ் இட் பிலாங்ஸ் டு தி -5/2. வி ரோட் தட், இங்கே ஆட்டோமேட்டிக்காக நம்ம எழுதியிருக்கோம். சரி, இது இங்கே எழுதியிருக்கீங்க, எனக்கு இந்த இடத்துல ஒரு குழப்பம் இருக்குது. நீங்கள் இந்த ஆங்கிள் தான் கண்ணு இது உள்ளார இருக்கும், இந்த ஆங்கிள் தான் இது உள்ளார இருக்கும், பட் இந்த ஆங்கிள் வந்து ஓகே ஓகே, யூ லிசன் திஸ், திஸ் இஸ் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் அண்ட் திஸ் இஸ் ஒய் ஈக்குவல் டு பை மைனஸ் எக்ஸ், பை மைனஸ் எக்ஸ். யூ ப்ளீஸ் லிசன், இது வந்து ஒய் ஈக்குவல் டு, இந்த இடம் வந்து -5/2 இருந்துச்சு, இங்கே வந்து +5/2 இருந்துச்சு. ஸோ இங்கே எந்த ஆங்கிளாக இருந்தாலும் இந்த கர்வோடைய ஆன்சர் வந்து எது உள்ளார இருக்கும் அப்படின்னா -5/2 to +5/2. இது இதனுடைய ஆன்சர்ஸ் ஃபுல்லாக எது உள்ளார இருக்கும், -5/2 to +5/2. ஸோ இதுக்கு வர ஆன்சர் வந்து எதுக்குள்ளார இருக்கும் அப்படின்னா -5/2 to +5/2 வரலையும் தான் இருக்கும். யூ லிசன், இந்த கர்வ் வந்து எடுத்து யோசிச்சு பாருங்கள். ஸோ இப்போ நீங்கள் இதுக்கு வர ஆன்சர், இதுக்கப்புறம் x-2π போடுவீங்கள, அதுக்கு வர்ற ஆன்சரும் இட் வில் பிலாங் டு திஸ் பிரின்சிபல் வேல்யூ -5/2 to +5/2. தட்ஸ் வை தே ஹவ் கிவன் தட் இட் இஸ் பிரின்சிபல் வேல்யூ. ஓகேவா? ஸோ நான் ஒரே ஒரு விஷயத்தில் கொஞ்சம் கிளாரிட்டியாக நான் உங்கள்கிட்ட சொல்லாமல் போயிட்டேன்.
ஸோ இங்கே இதுக்கு வர ஆன்சர்ஸ் எல்லாமே எதுக்குள்ளார இருக்கணும்னா மைனஸ் ஃபைவ் பை டூலேருந்து ப்ளஸ் ஃபைவ் பை டூ வரலையும் தான் இருக்கணும். அது எப்படின்னு சொல்ல வரேன்னா, இந்த எக்ஸோடைய டொமைனை பற்றி தான் நம்மளுக்கு தெரியுது. இந்த டொமைனில் எந்த டொமைனாக இருந்தாலும் சரி, பாருங்களேன், எக்ஸ் இந்த டொமைனில் இருந்தாலும் சரி, இந்த டொமைனில் இருந்தாலும் சரி, வரப்போகிற ஆன்சர் வந்து மைனஸ் ஃபைவ் பை டூலேருந்து ப்ளஸ் ஃபைவ் பை டூ வரலையும் தான் இருக்கும். மைனஸ் ஃபைவ் பை டூலேருந்து ப்ளஸ் ஃபைவ் பை டூ வரலையும் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ நான் இன்னொரு விஷயத்தை இதில் டிஸ்கஸ் பண்ணுறேன். இந்த ரெண்டு சம்மை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிவிடுங்க. ஓகே, இந்த ரெண்டு சம்மை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். அது எந்த இன்டர்வலில் இருக்குதுன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ஆன்சர் பண்ணுங்கள். சார் எப்படி சார் நீங்கள் வந்து பை எக்ஸ் வந்து இதுக்குள்ளார இருக்குதுன்னு சொல்கிறீங்க சார்? வந்த ஆன்சர் இதான், வந்த ஆன்சர். இப்போ இந்த ஆன்சர் வந்து இதுக்குள்ளார இருக்குன்னு எப்படி சார் சொல்கிறீங்க? ஓகே, லிசன் திஸ். மைனஸ் ஃபைவ் பை டூ லெஸ் தென் ஆர், இப்போ எக்ஸ் எங்கே இருக்குதுன்னு சொல்கிறோம்? எக்ஸ் வந்து இந்த இன்டர்வலில் இருக்குதுன்னு சொல்கிறோம். அதை நாங்கள் எப்படி இன்டர்வலாக எழுதுவீங்க? எழுதி காட்டுட்டுமா? நான் ஃபைவ் பை டூ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு த்ரீ ஃபைவ் பை டூ. ஓகே, இந்த பை மைனஸ் எக்ஸை வந்து இங்கே வர வைங்க. இதுக்கு நடுவில் எப்படி வர வைப்பீங்க? ப்ளீஸ் லிசன், இதை மைனஸால் பெருக்கட்டுமா? மைனஸால் பெருக்கட்டுமா? ஏன்னா இங்கே மைனஸ் எக்ஸ் இருக்குல்ல. ஐ வில் மல்டிப்ளை பை மைனஸ். இஃப் யூ மல்டிப்ளை பை மைனஸ் மைனஸ் எக்ஸ் அண்ட் மைனஸ் த்ரீ பை பை டூ, திஸ் இன்இக்வாலிட்டி வில் பி லைக் திஸ். ஓகே, அப்போ இது மாறி போயிடும். ஓகே, மாறிடும் தானே? மாறிடும். அடுத்து என்ன செஞ்சிடுவோம், எல்லாத்துலேயும் ப்ளஸ் ஃபைவ் ஃபைவை ஆட் பண்ணலாம். அப்போது ஃபைவ் மைனஸ் ஃபைவ் பை டூ கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு ஃபைவ் மைனஸ் எக்ஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு ஃபைவ் மைனஸ் த்ரீ ஃபைவ் பை டூ. த்ரீ ஃபைவ் பை டூ, இதை எல்சியம் எடுத்து சப்ராக்ட் பண்ணலாமா? இது எல்சியம் எடுத்து சப்ராக்ட் பண்ணால் டூ ஃபைவ் மைனஸ் ஃபைவ் இஸ் ஃபைவ் பை டூ, ரைட்? கரெக்டாக போட்டிருக்குண்ணா. கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு ஃபைவ் மைனஸ் எக்ஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு, இதுக்கு எல்சியம் எடுத்திங்கன்னா என்ன வரும்? இது டூ ஃபைவ்ல, அப்போ இது மைனஸ் ஃபைவ் பை டூ. இதை வேறு மாதிரி எழுதலாமா? இந்த மைனஸ் ஃபைவ் பை டூ எந்த பக்கம் எழுதிடுறேன், ப்ளஸ் ஃபைவ் பை டூ எந்த பக்கம் எழுதுறேன், எக்ஸை நடுவில் எழுதிடுறேன். மைனஸ் ஃபைவ் பை டூ பக்கம் ஷார்ப்பாக இருக்குது. ஓகே, ஷார்ப்பாக இது பக்கம் ஷார்ப்பாக இருக்குது. எது பக்கம்? சாரி, இது வந்து பை மைனஸ் எக்ஸ், பை மைனஸ் எக்ஸ் பக்கம் ஷார்ப்பாக இருக்குது. ஓகே, இப்போ பாருங்கள், எக்ஸோடைய வேல்யூ வந்து இதுக்குள்ளார இருந்ததுன்னா பை மைனஸ் எக்ஸ் வந்து எதுக்குள்ளார இருக்குது பாருங்களேன், மைனஸ் ஃபைவ் பை டூ டூ ப்ளஸ் ஃபைவ் பை டூ. அதனால தான் இதுக்கு வர்ற ஆன்சர் வந்து இட் மஸ்ட் பிலாங் டு திஸ் இன்டர்வல். அப்போது சம் எழுதும்போது ஃபார்முலா எழுத மறக்கக்கூடாது. இதை அப்ளை பண்ணுறீங்க, உங்களுக்கு வந்த ஆங்கிள் எந்த இன்டர்வலில் இருக்குன்னு போடுறீங்க. அதோடு மட்டும் இல்லாமல் முக்கியமாக உங்களுடைய வந்த கடைசி ஆன்சர் வந்து எல்லா ஆன்சருமே மைனஸ் ஃபைவ் பை டூ டூ ப்ளஸ் ஃபைவ் பை டூவில் தான் இருக்கும். ஓகே, எக்ஸுக்கு என்ன ஆன்சர் கொடுத்தாலும் சரி, இதனுடைய ஆன்சர் வந்து ப்ளஸ் ஃபைவ் பை டூ டூ மைனஸ் ஃபைவ் பை டூ அந்த இன்டர்வலே தான் இருக்கும். சைன் கர்வுக்கு எக்ஸுக்கு எந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணாலும் வேல்யூ எதுலேருந்து எது வரையிலும் இருக்கும், மைனஸ் ஒன்னுலேருந்து ப்ளஸ் ஒன் வரையிலும் தான் இருக்கும். அந்த நாலேஜோடு போடணும். இந்த ரெண்டு சம்மை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். நான் இந்த ரெண்டு சம்மை போடுறத விட இதை பற்றி டிஸ்கஸ் பண்ண தான் எனக்கு பெரிய விஷயமா தெரியுது. ஓகே, யூ மேக் நோட் ஆஃப் திஸ். ஓகேவா? வில் சீ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ.